ஹாய், திஸ் இஸ் ஜிப்ரான் ஹியர். அப்பா ஒரு பிஸ்னஸில் கொடி கட்டி பறந்துருப்பார். ஆனால் பசங்க பொறுப்பேற்றதுக்கப்புறம் அந்த சாம்ராஜ்யமே சரிஞ்சு போயிருக்கும். ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நான் பல நாள் யோசிச்சிருக்கேன். ஆனால் இந்த கதையை கேட்கும்போது தான் எனக்கு ஆன்சர் கிடைச்சது. கோவா பக்கத்தில் பர்ரா அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. இந்தியாவிலேயே பர்ராவில் விளையிற தர்பூசணிக்கு தான் கிராக்கி அதிகமாகவும் இருந்திருக்கு. அது சைஸில் ரொம்ப பெருசாகவும் செம டேஸ்டாகவும் இருந்தது தான் அதோட டிமாண்டுக்கு காரணம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊரில் வருஷம் மே மாதம் ஒரு திருவிழா நடக்கும். அந்த திருவிழாவோட ஸ்பெஷல் என்னன்னா, அறுவடை முடிகிற காலத்தில் அங்கே விளையிற பெரிய பெரிய தர்பூசணியை அங்கே இருக்க குழந்தைங்க கிட்ட கொடுத்து யார் அதிகமாக அந்த தர்பூசணியை சாப்பிட்றாங்க அப்படின்னு போட்டி வைப்பாங்களாம். ஒரே ஒரு கண்டிஷன், அது என்னன்னா, தர்பூசணி சாப்பிடும்போது அதில் வர்ற விதையை மட்டும் ஒரு கிண்ணத்தில் போட்டு வைக்கணும், முழுங்கக்கூடாது. ஆனால் எவ்வளோ தர்பூசணி வேணாலும் சாப்பிட்லாம். இதுதான் அந்த போட்டியோட ஸ்பெஷல். இது ரொம்ப வருஷமாக நடந்துட்டு இருந்திருக்கு. அங்கேருந்து வெளியூருக்கு படிக்க போன ஒருத்தன் ரொம்ப வருஷம் கழித்து திரும்ப வந்திருக்கான். அதுவும் கரெக்டாக மே மாதம் வந்திருக்கான். அந்த திருவிழாவை பார்க்கலாம், நாமும் பங்கெடுத்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கான். ஆனால் அவன் வந்து சந்தையில் பார்த்தா அங்கே தர்பூசணி அப்படி ஒன்றும் பெரிய சைஸில் இல்லை. என்னடான்னு விசாரிச்சா, அந்த விழாவை நடத்திட்டு வந்தவர் இறந்துட்டாரு, இப்போ அவரோட பையன் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறான், அவனும் இந்த விழாவை நடத்திட்டு தான் இருக்கான், பட் சின்ன லெவலில் தான் செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னு கேள்விப்பட்டு அவன் போய் பார்க்கும்போது அங்கே நடந்த போட்டியில் சின்ன சின்ன தர்பூசணியை வச்சு தான் போட்டியை நடத்திட்டு இருந்திருக்காங்க. ஏன்னு விசாரிச்சா, மார்க்கெட்டில் பெரிய தர்பூசணிக்கு தான் டிமாண்ட் இருக்குது, அதனால் பெரிய தர்பூசணி எல்லாத்தையும் சந்தையில் விற்றுட்டு சின்னதாக விளையிற தர்பூசணியை வச்சு போட்டி நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நடந்த கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த ஊரில் தர்பூசணி விளைச்சல் இல்லாமல் சுத்தமாக நின்று போச்சு. நாடு ஃபுல்லாக டிமாண்ட் இருந்த தர்பூசணி எப்படி சுத்தமாக விளைச்சலே இல்லாமல் போச்சு அப்படிங்கிற விஷயத்தை நான் கேள்விப்படும்போது தான் ஷாக் ஆகிட்டேன். அது என்னென்னா, அப்பா ஒரு திருவிழா நடத்திட்டு இருந்தார் தெரியுங்களா, அந்த திருவிழாவில் பெரிய பெரிய தர்பூசணியை பசங்களை சாப்பிட சொல்லி போட்டி வச்சு அதில் இருக்கிற விதைகளை கலெக்ட் பண்ணியிருந்தார் தெரியுமா. அந்த விதைகள் எல்லாத்தையும் திரும்ப விளைச்சலுக்கு பயன்படுத்தி பெரிய பெரிய தர்பூசணியை திரும்பவும் உருவாக்கியிருக்காரு. ஆனால் அவருக்கு அப்புறம் அவருடைய இடத்துக்கு வந்த பையன் இந்த போட்டிக்கு பெரிய தர்பூசணியை கொடுக்காம சின்ன தர்பூசணியை கொடுத்ததுனால அதில் வந்த விதைகளை திரும்ப விதைக்கும் போது அடுத்த வருஷம் சின்ன தர்பூசணி தான் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. இது நடந்து வெறும் 7 வருஷத்தில் தர்பூசணின்னு ஒன்று அந்த பர்ராங்கிற ஊரில் இல்லாமையே போயிருக்கு. நம்ம முன்னோர்கள் சில விஷயங்கள் காரண காரியம் இல்லாமல் கண்டிப்பாக செஞ்சுருக்க மாட்டாங்க. சொன்னால் புரியாதுன்னு சொல்லி அதை நம்ம கலாச்சாரத்துக்குள்ள சடங்காக கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் அதை மூடநம்பிக்கையாக ஃபாலோ பண்ணிட்டு இல்லாமல் என்ன காரணத்துக்காக உருவாக்குனாங்க அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுவோம். அதை விட்டுட்டு பெரியவங்க சொன்னதை சுத்தமாக அவாய்ட் பண்ணி நிராகரிக்கிறது தான் நம்ம ஜென்ரேஷன் பண்ணுற பெரிய தப்பு. அப்பா ஏன் நடத்திட்டு இருந்தாரு இந்த திருவிழாவை அப்படின்னு அந்த பையன் உணர்ந்திருந்தான்னா, கண்டிப்பாக அவன் பொறுப்பேற்கும் போது அந்த திருவிழாவுக்கு பெரிய தர்பூசணியை தான் அவனும் கொடுத்துருப்பான். அப்படி அவன் செஞ்சிருந்தா அதுக்கப்புறம் வருஷம் அவனுக்கு பெரிய தர்பூசணி தான் விளைச்சலாகவும் கிடச்சிருக்கும். அதை விட்டுட்டு அப்பா செஞ்சதை சுத்தமாக நிராகரிச்சுட்டு சின்ன தர்பூசணியை அந்த போட்டிக்கு அவன் பயன்படுத்தினதால அடுத்தடுத்த வருஷம் அந்த தர்பூசணியோட சைஸ் சின்னதாகி இப்போ சுத்தமாக இல்லாமலேயே போயிருக்கு. நாமளும் நம் முன்னோர்கள் சொன்னதை கண்மூடித்தனமாக நம்பாமல் அதுக்காக அவங்கள சுத்தமாகவும் நிராகரிக்காமல் காரண காரியத்தை தெரிஞ்சு செயல்படுவோம். தேங்க்யூ. உன் வாழ்க்கை உன் கையில்.